கொள்ளு குருமா செய்ய போறோம் கொள்ளு 1 கப் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பூண்டு ஒரு 4 பல்லு கறிவேப்பிலை இது மிக்ஸில அரைச்சுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிரலாம் காய் வந்து உருளைக்கிழங்கு கொடமிளகாய் கேரட் அரை ஒரு பச்சை மிளகாய் தக்காளி 2 இது வந்து சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு தேங்காய் கூட தேங்காய் இஞ்சி இது கூட அரைச்சுக்கணும் இப்போ நம்ம மிக்ஸியில் கறிவேப்பிலை வெங்காயம் பூண்டு இந்த ஒரு பச்சை மிளகாய் மிக்ஸியில் அரைச்சிடணும் இந்த வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டு और पच मिगट उलकूँ मेन ना கொள்ளு முளை கட்டி வச்சிருக்கு முளை கட்டினது ரொம்ப நல்லது உடம்புக்கு கொலஸ்ட்ரால குறைக்கும்னு சொல்லுவாங்க இந்த நெருப்புலாம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இட்லிக்கு இப்போ ஒரு ஸ்பூன் கல்லுப்பு मंजल दूध पाल मिगू रूम तेना सोब गल अरे वो இது இப்ப குக்கர்ல மூடி ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிரலாம் இப்போ கற்பூரவள்ளி தோசை ஒன்று செய்ய போறோம் இந்த கற்பூரவள்ளியை சிறுசா கட் பண்ணி சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு தோசை சீஸ் தோசை சின்ன பசங்களுக்கு இது மாதிரி போட்டு सुरसा कट पड़ी पटा पसंद एड़कमाटा सापा चायम उड़ रोम नल चाय ஒரு தோசைக்கு 2 இலை போட்டா போதும் மேல சீசி திருவி விட்டுறோம்
கற்பூர வள்ளி தோசை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாரும் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சளி பிடிக்காம இருக்கும் பீசா தோசை மாதிரி ஆயிடுச்சு கற்பூர வள்ளி போட்டதே தெரியாது பசங்க சாப்பிட்டுருவாங்க கற்பூர வள்ளி தோசை கொள்ளு குருமா ரெடி ஆயிடுச்சு கொள்ளு குருமா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாருக்கும் மிளகா கட்டி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குருமாவும் இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் சாப்பிடலாம் இதுமாரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்